ராஜாவியாசம் கட்டினால் நீங்கள் ராஜாவாயிருவீங்களா நான் என்ன கேட்குறேன் ஜி டுவெண்ட்டியினுடைய டிக்ளரேஷன் ஏதாவது எந்த நாட்டையாவது கட்டுப்படுத்துமா இப்போ ஜி செவன் சில முடிவுகள் எடுக்கிறாங்க அவங்களுக்குள்ள கட்டுப்படுத்துது ஜி செவன் ஜி டுவெண்ட்டியினுடைய முடிவுகள் யாரையாவது கட்டுப்படுத்துமா நீங்கள் ஏதோ இந்த நகரங்களுக்கு போனாங்க அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுலாம் நீங்கள் இருக்கீங்கல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்றைக்கி டெல்லியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஊரில் இருக்க நாயெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன இந்தியா வந்து நீங்கள் வந்து குடிசை வீடுகளை எல்லாம் இடிக்கிறதன் மூலம் அல்லது வந்து மறைப்பதன் மூலம் இந்தியாவினுடைய பெருமையை நீங்கள் பறைசாற்றிடுவீங்களா ஒற்றுமையை பற்றி இவர் பேசும்போது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாதா மணிப்பூரில் என்ன நடந்தது ஹரியானாவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி யாருக்கும் தெரியாதா என்ன விதமான நாடகம் இது தொண்ணூற்றி ஒம்போதில் ஆசியாவில் ஒரு கிரைசிஸ் வருது நீங்கள் தென்கொரியா ஒரு கடுமையான ஆசிய புலின்னு அதுவரை சொன்னதில் ஒரு நெருக்கடி வருது இந்த நெருக்கடியை எப்படி மீண்டு வர்றதுங்கிறதுக்கு கூடுறாங்க அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி எட்டு இதை இது இதுவரையிலும் நடந்த ஜி டுவெண்ட்டி மாநாடுகள் இப்போ பர்னாடி சாமி சார் சொன்னார் கடன் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இந்த கடன் பிரச்சனையை இவங்க எங்கேருந்து தீப்பாங்க நீங்கள் இது எல்லாமே இந்த கூட்டத்தில் என்னன்னா நீங்கள் நீங்கள் ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பலது போட்டாங்கல்ல இப்போவும் கூட போட்டிருக்காங்கல்ல இந்தியா போட்டிருக்கு சிலதோடு இப்போ ஆஸ்திரேலியாவோட கனடாவோட மற்ற நாடுகளோடலாம் பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க ஏதாவது வெளியே சொல்லியிருக்காங்களா இது வந்து டபிள்யூடிஓ ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு இவங்களுடைய கண்டிஷன்ஸை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வைக்கிற ஃபோரம்ஸாக அதில் ஒன் டு ஒன் இவங்க பேசி அக்ரி பண்ண வைக்கிறதா இருக்க தவிர இல்ல நீங்க இப்படி ஒட்டுமொத்தமா சுருக்கி பாத்திர முடியும் கடன் பிரச்சனை எப்படி தீர்ப்பாங்க நீங்க கேட்டீங்களா ஸ்ரீலங்கா வந்து மீளா கடன் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்தியா வந்து அவர்களுக்கு நாலு பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்து உதவி செய்து ஓரளவுக்கு அவங்க மேல் வர்றதுக்கான முயற்சி எங்க முடிவு எடுத்தாங்க எங்க முடிவு எடுத்தாங்க ஜி டுவெண்டில முடிவு எடுத்தாங்களா நான் என்ன கேக்குறேன் இதுவரை ஜி டுவெண்டி நடந்த நிறைய இடத்துல நடந்திருக்காங்கல்ல அதனுடைய அவுட் என்ன ஆனது எந்த நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க சரி நீங்கள் இந்தியாவோட கடன் இன்னைக்கு அவர் சொன்னது மாதிரி கடன் தான் ஒரு பெரிய பிரச்சனை சரி இப்போ நாம் வந்து ஐம்பது லட்சம் கோடி நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது இந்தியாவினுடைய கடன் ஐம்பது லட்சம் கோடியாக இருந்தது இப்போ நூற்றி ஐம்பது லட்சம் கோடியாக இருக்குது இதை இங்கே கொண்டு போய் நீங்கள் இது பண்ணுவீங்க சரி நீங்கள் வந்து சகோதரம் சகோதரத்துவம் அமைதினு பேசுறதெல்லாம் உலகம் உங்களை பார்த்து சிரிக்காதா இங்கேருந்து இப்போ ஐரோப்பிய யூனியன் வந்திருக்கு இந்த ஐரோப்பிய யூனியன் தானே மணிப்பூர்ல நீங்க இப்படி வாய இருக்கீங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல மனித உரிமை மீறல் நடக்குது நீங்க உங்களுடைய அங்க வந்து மத சுதந்திரம் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி இதெல்லாம் வெறும் பேச்சு செயல்பாடுகள் வேறு விதமா இருக்கு அதை மற்ற நாடுகளும் பார்க்கும் சொல்றீங்க பார்க்கும் அடிப்படையில் ஜி டுவெண்ட்டி என்பது ஒரு ஒரு டிஸ்கஷன் என்பதை தாண்டி விவாதம் ஒரு டிக்ளரேஷன் என்பதை தாண்டி இதனுடைய முடிவுகள் இந்த ஜி டுவெண்ட்டியில் இருக்கிற நாடுகளையே கட்டுப்படுத்துமா அவங்க இதுக்கு பெர்மனண்ட் ஆஃபீஸ் இருக்கா இதுக்கு வந்து நிரந்தரமான நிர்வாகிகள் என்று யாராவது இருக்காங்களா வேற உள்நாட்டுல சாதிக்க முடியாத ஒரு உலகம் தன்னை இந்தியாவுக்குள்ள தன்னை தம்பட்டம் அடித்து காட்டிக் கொள்வதற்காக இவர் பயன்படுத்த தங்கத்துல நீங்க வந்து சாப்பாடு தங்கத்தட்டுல கொடுத்தீங்கன்னா உங்களை எப்படி மதிப்பாங்களா அவங்க எதுக்காக தங்கத்தட்டு